நடிகை சாய் பல்லவி பிரேமம் அப்படிங்கிற படம் மூலியமாக சினிமா உலகத்துக்கு அறிமுகமானாங்க. அந்த படத்துடைய மாபெரும் வெற்றிக்கு அப்புறமா தமிழ் தெலுங்கு மலையாளம் நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பிச்சாங்க. தமிழ்ல அவங்க நடிச்ச கரு அப்படிங்கிற படம் பாத்தீங்கன்னா பெருசா ஹிட் ஆகலைங்க. ஆனா இப்ப ரிலீஸ் ஆன மாரி 2 திரைப்படம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு பேரை வாங்கி கொடுத்துருக்கு. படமும் கிட்டு சாய் பல்லவியோட கதாபாத்திரம் நல்லா இருக்கதா சொல்றாங்க. சாய் பல்லவி இப்ப தமிழ்ல எஞ்சிக்கு திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல கேரக்டர் அப்படின்றாங்க. தமிழ் இல்லாம தெலுங்கு பக்கமும் பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கடைசியா படிப்படி லேச்சு மனசு அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறல, கிட்டத்தட்ட பிளாப் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் இந்த படத்தோட இயக்குனர் ராகவப்புடி சாய் பல்லவியை பெரிய லெவல்ல பாராட்டியிருக்காரு. ரொம்ப நல்ல நடிகை, ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காங்க அப்படின்னு பாராட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சாய் பல்லவிக்கு இந்த படத்துல நடிக்கிறதுக்கு அட்வான்ஸ் பணம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, மீதி 40 லட்சம் ரூபாய் சம்பளம் வாக்கி இருக்கான். இந்த இயக்குனர் மறக்காம தயாரிப்பாளர் சுதாகர்ட்ட சொல்லி சாய் பல்லவிக்கு மீதி காசை கொடுக்க சொல்லியிருக்காரு. தயாரிப்பாளரும் இயக்குநரும் சாய் பல்லவியை பார்த்து 40 லட்சத்தை கொடுத்துருக்காங்க. ஆனா சாய் பல்லவி வாங்கலையாம். இந்த நிலைமையில உங்ககிட்ட இருந்து 40 லட்சம் எனக்கு வேண்டாம், இது நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாய் பல்லவி இவ்வளவு நல்லவங்களா, இவ்வளவு நேர்மையானவங்களா இருக்காங்களே சொல்லி தெலுங்கு பட உலகமே சாய் பல்லவியை பாராட்டிட்டு இருக்கு. ஹாட் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன்னட் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.